நான்வெஜ் டேஸ்ட்டில் காளான் வச்சு சூப்பரான ஒரு சுக்கா ரெசிபி மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். பார்க்குறது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அந்த காளான் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்திருக்கோம். நிறைய பேர்த்துக்கு காளான் வாங்கிட்டு அதற்கு மண்ணை எப்படிரா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான வேலையை நினைப்பாங்க. அதுக்கு அம்மா ஃபாலோ பண்ண ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதில் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக அதில் இருக்க அழுக்கு எல்லாமே அப்படி வருது. நம்ம வெறும் அந்த காளானில் மைதா மாவு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக கோட் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து அது ஃபுல்லாக நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அந்த டேப் வாட்டரில் ரன்னிங் வாட்டர் தான் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த காளானில் இருக்க அழுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே காளான் வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடுது. பார்க்குறக்கே அவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த காளான் மேலே இருந்தால் அந்த கருப்பு ஃபுல்லுமே பாருங்கள், அந்த தண்ணி மேலே எவ்வளோதான் அழகாக படிஞ்சு வந்துருச்சு. இப்போ காளான் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சுக்கா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சோம்பு சேர்க்க வேணாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். இது கூட காரத்துக்காக 3-4 பச்சை மிளகாய், 2 கீரி அதை இப்போ சேர்த்துருக்கோம். கூடவே 10-15 பல் பூண்டு வந்து முழுசாக உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டேவும். நம்ம 2 பேக்கெட்டுக்கு 1/4 கிலோ அளவுக்காவது சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு அதை அப்படியே முழுசாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வேகமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரத்திலே வதங்கி வந்துடும். சின்ன வெங்காயம் நம்ம முழுசு முழுசாக தான் போட்டிருக்கோம், அப்போ காளான் கூட அதுவும் சேர்ந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தில் சும்மா கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போனா கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லாவே கிடைக்கும். அப்புறம் போட்டிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறளவுக்கு வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயும் மசாலா நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண காளான் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். காளான் கூட மசாலா நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். காளானில் வந்து நிறையவே வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குது, அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் பாருங்கள் காளான் வந்து எப்படி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அதனுக்கு தண்ணியெல்லாம் விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ மூடி போட்டு காளான் வேகிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இடையிலெல்லாம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காளான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சோம்புத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நமக்கு அப்படியே அந்த மட்டன் டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த காளான் சுக்கா. கூடவே இந்த காளானுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். லாஸ்ட்டில் நம்ம நிறைய மல்லித்தலையை கட் பண்ணி போட்டு அப்படியே கமகமன்னு சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீங்களும் இந்த காளான் வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே மட்டன் சுக்கா மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே நமக்கு மட்டன் சுக்கா மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.